வரிசை. வணக்கம். தமிழக அரசு வெளிமாநில இளைஞர்கள் அரசு பணிகளில் சேர்வதை தடுப்பதற்காக இந்த போட்டித் தேர்வை நடத்தக்கூடிய அமைப்புகளில் தமிழ் ஒரு கட்டாய தேர்வாக, முதல் கட்ட தேர்வாக இருக்கும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டது. ஆனால் அந்த அரசாணை ஆசிரியர் தேர்வு வாரியத்தை அமைப்பிற்கு பொருந்தாததன் காரணமாக விரிவுரையாளர் பணிக்காக நேரடியாக போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் கடந்த சனி ஞாயிறு திங்கள் என்று 3 நாட்கள் நேற்றோடு முடிவடைந்து விட்டது. இந்த விவகாரம் குறித்து அமைச்சரிடம் கேட்ட போது போலி இது போன்று வெளிமாநில இளைஞர்கள் உள்ளே வந்தார்கள், அவர்களை தடுப்போம், இது போன்ற போலி சான்றிதழ்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து தடுக்க முடியும் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்பை நடந்து முடிந்து விட்டது, நேற்றோடு முடிந்து விட்டது, இனி அடுத்து தேர்வு பட்டியல் வெளியிட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமைச்சர் வெளிமாநில இளைஞர்கள் அரசு பணியில் நுழைவதை தடுப்போம் என்று தெரிவித்திருப்பது, இது நடைமுறையில் எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமைச்சருடைய அறிவிப்பு அரசாணையாக வெளிவந்தால் மட்டுமே தங்களால் தற்போது அந்த விரிவுரையாளர் பணிக்காக யாரேனும் வெளிமாநில இளைஞர்கள் அதில் இடம்பெற்றிருந்தால் அவர்களை நீக்க முடியும் என்ற ஒரு கருத்தை ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அரசாணை வெளியாகாத பட்சத்தில் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும், இறுதி தேர்வு பட்டியலில் வெளிமாநில இளைஞர்கள் இருந்தாலும் தங்களால் அதை தடை செய்ய முடியாது என்ற கருத்தையும் ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே மிக விரைவாக இறுதி பட்டியல் வெளியாக இருக்கிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1060 விரிவுரையாளர்கள் மிக விரைவில் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள். இதில் தமிழக இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வெளிமாநில இளைஞர்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அமைச்சர் அறிவித்தபடி உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக